பயிர் செழிக்கும் ஊராய் ஒளிகின்ற கரூருக்கு அடுத்த சிற்றூர் மண்ணு புகழ் தவிட்டென்னும் பாளையத்தில் மாண்பான மொட்டையாண்டி பாப்பாயிக்கே கண்ணல் எனும் மகனாக ஆறுமுகம்தான் கால்பதித்தே வளர்ந்திட்டார் கவிஞனாக மின்னுகின்ற விண்மீனாய் ஒளிர்ந்ததாலே மிக்குயிர்ந்த காவேரி நாடன் என்றே ஆனார் அறிவுதனை வளர்க்கின்ற கல்வித்துறையில் அடி வைத்தார் எழுத்தரெனும் பணியை ஏற்று செறிவான தமிழ் கற்று படிப்படியாக செய் பணியில் உயர்வு பெற்றே கணக்கரானார் நெறி நின்றே கல்லூரி பணியில் சேர்ந்தே நேர்மையாக உழைத்ததாலே இயக்குனராகி பொறித்திட்ட முத்திரையாய் புகழை பெற்று போற்றுகின்ற உயர்நிலையில் திகழும் மேலோன் எண்ணற்ற போராட்டம் தமிழுக்காக எழுச்சியுடன் நடத்திட்ட பெரும் போராளி கண்ணான தமிழ் காக்க எழுத்தின் மூலம் கற்கண்டாய் 30 நூல் தந்த பாவோன் வண்ணப்பூ மழையாக தந்த பானூல் வாங்கியது முதல் பரிசு அரசின் கையால் பன்னிசைக்கும் நாடக நூல் அக்னி சாட்சி பரிசு பெற்றே உயர்த்தியது இவரை புகழில் வரலாற்று புதினங்கள் செங்கனியோடு வந்து வீசும் காற்றுக்கு வயதுமில்லை பரபரப்பாய் பேசுகின்ற சீந்தில் நூலும் பார் இவரை பார்க்க வைத்த அருமை நூல்கள் கரமாக இணைந்திட்ட கிருட்டிணவேணி கரம் கூட எழுத்தாணி பிடிக்கும் கைதான் வரமாக நாம் இவரை பெற்றதாலே வாழ்கிறது தமிழ் அதுபோல் இவரும் வாழ்க நூல் பசியை போக்கிடுமோ என கேட்போர் முன் நூல்களினை படிப்பதுவே இன்பம் என்று நூல் கையால் நூல் கையாய் எப்பொழுதும் இருப்பதாலே நூலை வெளியிடும் பணியை மகனுக்களித்தே நூல் குடும்பம் என அனைவர் போற்றுமாறு நூலாக வாழ்கின்ற காவேரி நாடா கால் வைத்தாய் என்பதிலே புகழிலேறி காலத்தை வென்று வாழ வாழ்த்துகின்றேன் சாவேந்தா பாடல்கள் தந்த மூடம் சாவேத விழிப்புணர்வை ஊட்டிவிட்ட பாவேந்தர் இறந்தபோது உடல் சுமந்த பாடைதனை தன்தோளில் தூக்கி நின்று நாவேந்தின் இறுதியான ஊர்வலத்தில் நடந்திட்ட பேறு பெற்ற காவேரி நாடா பூவேந்தி வாழ்த்துகின்றேன் 80 ஆண்டில் பூத்த வாழ்வில் நலமோடு வாழ்க வேண்டேன்.